வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் நாணயம் கு காமராஜ் அவர்கள் நினைவு 5 ரூபாய் நாணயமாகும். படிக்காத மேதை, கருப்பு காந்தி, கிங் மேக்கர் என்றெல்லாம் புகழப்படும் குமாரசாமி காமராஜ் 1903 ஜூலை 15 பிறந்தார். சுதந்திர போராட்ட தியாகியான இவர் பலமுறை சிறைவாசம் அனுபவித்தார். சுமார் 8 சிறையில் இருந்தார். சுதந்திர இந்தியாவில் அப்போதைய சென்னை மாநில முதல்வராக 1954 ஏப்ரல் 13 சித்திரை மாதம் முதல் நாள் பதவியேற்றார். அப்போது முதல் 1963 அக்டோபர் 2 வரை 9 தமிழக முதல்வராக பதவி வகித்தார். இவர் 1952 முதல் 1953 வரையும், பின்னர் 1969 முதல் 1975 வரையும் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். காமராஜர் கே பிளான் எனும் காமராஜர் திட்டத்தினை காங்கிரஸ் கட்சிக்குள் கொண்டு வந்தார். அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளையவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற செல்ல வேண்டும். அதன் முன்னோடியாக 1963 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தாமே முதல்வர் பதவியிலிருந்து விலகினார். இவர் 1964 காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை நாட்டிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார். அவரது ஆட்சியின் கீழ் தமிழகத்தில் பவானி, மேட்டூர் கால்வாய், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, பரம்பிக்குளம் ஆழியாறு, சாத்தனூர் உள்ளிட்ட 10 முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவர் காலத்தில் தமிழகத்தில் திருச்சி பாரத மிகு மின் நிறுவனம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், பெரம்பூர் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை உள்ளிட்ட பல பொதுத்துறை நிறுவனங்களும் பெருந்தொழிற்சாலைகளும் தொடங்கப்பட்டன. 1975 அக்டோபர் 2 காந்தியின் பிறந்த நாளன்று அவரின் உயிர் பிரிந்தது. இவரது மறைவுக்கு பின் 1976 இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. அவரது நினைவை போற்றும் வகையில் 2004 இந்திய அரசு 5 ரூபாய் நினைவு நாணயத்தினை வெளியிட்டது. செப்பு மற்றும் நிக்கல் கலந்து உருவாக்கப்பட்ட இந்த வட்ட வடிவமான நாணயம் 23.6 மில்லிமீட்டர் அளவு விட்டம் கொண்டது. 2.9 மில்லிமீட்டர் தடிமன் உடையது. 8.9 கிராம் எடை உள்ளது. நாணயத்தின் ஒரு பக்கம் அசோகமுத்திரையின் சிங்கமுகமும் அதற்கு கீழ் சத்தியமேவ ஜெயதே என்ற வாசகம் ஹிந்தியிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே நாணயத்தின் மதிப்பும் பொறிக்கப்பட்டுள்ளது. இடது மேற்புறத்தில் பாரத் என்று ஹிந்தியிலும், வலது மேற்புறத்தில் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் சிங்கமுக பகுதியின் கீழ்ப்புறத்தின் இடது பக்கத்தில் ருபியே என்று ஹிந்தியிலும், கீழ்ப்புறத்தின் வலது பக்கத்தில் ருபீஸ் என்று ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் மையப்பகுதியில் காமராஜர் உருவமும், வலதுபுறத்தில் கே காமராஜ் என ஆங்கிலத்திலும், இடதுபுறத்தில் கு காமராஜ் என ஹிந்தியிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பகுதியில் காலம் 1903 1975 என்று அவர் வாழ்ந்த ஆண்டு குறிக்கப்பட்டுள்ளது. மும்பை மற்றும் ஹைதராபாத் நாணய சாலைகளில் மட்டும் இந்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கும் இந்த நாணயம் 5 நட்சத்திர குறியீடு கொண்டதாக இருப்பதால் இது ஹைதராபாத் நாணய சாலை வெளியிட்ட நாணயமாகும். அதே நேரம் இந்த நாணயம் வைரக்குறியீட்டுடன் இருந்தால் அது மும்பை நாணய சாலை வெளியிட்ட நாணயமாகும். ஹைதராபாத் நாணய சாலை வெளியிட்ட நாணயம் அதிக அளவில் உள்ளதால் இது எளிதாக கிடைக்கும். ஆகவே இதன் மதிப்பு சற்று குறைவாகும். அதே நேரம் மும்பை நாணய சாலை குறைந்த அளவில் இவ்வகை நாணயத்தினை வெளியிட்டதால் அவை புழக்கத்தில் குறைவாகவே இருக்கும். எனவே அதன் மதிப்பு சற்றே அதிகம். ஹைதராபாத் நாணய சாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்களின் மதிப்பு 50 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை இருக்கும். மும்பை நாணய சாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்களின் மதிப்பு 125 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை இருக்கும். பொதுவாக புழக்கத்தில் இருக்கும் இவ்வகை நாணயங்களின் மதிப்பை விட வெளியிடும் போது இருந்ததை போல் புத்தம் புதிதாக இருக்கும் நாணயங்களின் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கும். தற்போதைய நிலையில் இவ்வகை நாணயங்கள் புழக்கத்தில் மிகவும் அரிதாக இருப்பதால் இவற்றின் விலை வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும்.
ஆகவே நாணயம் சேகரிப்போர் சற்று அரிதான இவ்வகை நாணயங்களை கட்டாயம் தங்களின் சேமிப்பில் சேர்த்து வைக்கலாம். ஏற்கனவே உங்களிடம் இவ்வகை நாணயம் இருந்தால் அது எந்த நாணயச்சாலை வெளியிட்டது என்பதை கீழே கமெண்டில் தெரிவிக்கவும். கூடுதல் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துள்ளதா என்பதை கீழே கமெண்டில் தெரியப்படுத்தவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நாங்கள் வெளியிடும் வீடியோக்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெற எமது தரணீஷ் என்டர்பிரைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.